அனைவருக்கும் வணக்கம். இன்று 31 ஜூலை வெள்ளிக்கிழமை 2020 மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் உள்ளது 40 அனுபந்தம் செய்யுள் 20 வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை இன்றைக்கும் தொடர்கின்றோம். இன்றைய சத்சங்கத்தில் சத்சங்க வகையில் 35வது சத்சங்கம் உள்ளது 40 தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. செய்யுளுக்கப்படுவோம். இதய மலர் குகை அகம் அகமா இலகு இறையே குகேசன் என ஏத்தப்பட்டோன் இதயம் அணைய குகேசன் யானினும் சோகம் பாவனை தானின் உடம்பில் நிதமுரு நானினும் திடம்போல் அபியாச பலத்தால் அத்தேவாய் நிற்கில் சிதையுடன் நானெனும் அவித்தை செங்கதிரோன் எதிரிருள் போர் சிதையும் அன்றே. அதாவது இந்த செய்யுள்ள நேரடியாக பகவான் அந்த பரம்பொருள் தன்மை எப்படி நம்ம கிட்ட தொடங்கணும்ன்றார்னா, இப்ப நம்ம விழிப்பு நிலை வாழ்க்கை சகஜமா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, சகஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தன்மை எதை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது? நம்முடைய உடம்பை. தேகமே உண்மை பொருள் போல, எண்ணங்களே சத்தியமானவைகள் போல, அவைகள் தொடர்ந்து பொங்கி பொங்கி உதித்து கொண்டிருக்கும் உணர்ச்சிகளான பழைய பதிவுகள், பழைய பதிவுகளே நமது வாழ்க்கை போல, அப்படியே ரீப்ளே பழைய படங்க நம்பி வாழறோம். விழிப்பு நிலை அதற்கு நேர் எதிரான விழிப்பு நிலையாக இருக்கும் விரியும் இந்த பிரபஞ்சமும் இவனும் ஒரு சேர இல்லாத ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கும் அந்த பொருளுக்கு விழிப்பு நிலையில எப்படி மயங்கி மறந்து அதை துளி கூட சந்தேகப்படாமல், உணர்ச்சிகளை துளி கூட சந்தேகிக்காமல், இந்த நிமிஷம் எனக்குள்ள எந்த உணர்ச்சி எழுந்துக்கிறதோ அதை நான் சத்தியமா நினைக்கிறார் போல, எவ்வளவு சத்தியமா அது மேல் எண்ணங்களை உற்பத்தி செய்து அவைகளில் விவாதம் செய்து வாழ்க்கையை விவகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இது எவ்வளவு மறைப்புக்கும் சந்தேகமே இல்லாமலும் மறைத்தும் நம்மை ஆட்படுத்தி மயக்கி வாழ செய்து கொண்டிருக்கின்றது. இதே போல நீயே நான், சக அவனே நான் என்னும் பாவம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அந்த பாவத்துக்கு இவ்வளவு சகஜமா இருக்கணுமா பகவான் சொல்றார். இங்க எப்படி மறந்து கிடக்கப்பா? ஞானியர்கள் அப்படின்னா எப்படி இருப்பாங்க? தனியாக பிறந்தவனே இல்லாமல் இருக்கும் தன்மை அது. அப்ப எப்படி வந்து அந்த உடம்பு போர்வையை தூக்கி கொண்டு அந்த உணர்ச்சிகளை மெய்யாக்கி அவைகளில் எண்ணங்களை உற்பத்தி செய்து தேச காலங்களாக பெரிய இனமாக பிரபஞ்சமாக மனித இனமாக பிரபஞ்சமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இங்க இனிமே வாழப்போற மாதிரியான ஒரு பாவத்துடன் பொய் வஸ்துக்களில் எப்படி திரிவாய்? அவ்வளவுதான் அவர் கேட்கிறது. இங்க எப்படி மறந்து கிடக்க? ஒரு உலக மகா கஞ்சன்க, பணத்தாசை பிடித்தவன்க, அவன் எப்படி பணத்துக்கு முழிச்சுப்பான்? காத்தால அவனுடைய விழிப்பு நிலை எதுக்கு வரும்? பணத்துக்கு வரும். போகங்களில் மாட்டிக்கொண்டவனுக்கு எதுக்கு விழிப்பு நிலை? போகங்களை தொடர்வதற்கு விழிப்பு நிலை. உடம்பை சத்தியமான போக வஸ்துவுக்கு கொடுத்துவிட்டு அவைகளில் மறந்து கிடப்பதற்கே அவனுடைய வாழ்வே. ஒரு குடிகாரனுக்கு எப்படி வாழ்வு? காலங்காத்தால எழுந்த உடனே சாராய கடைக்கு போறவனுக்கு எப்படி வாழ்வு? அவன் எழுந்துக்கிறதே அதுக்கு தானே எழுந்துப்பான். அதாவது போதை தெளியற வரைக்கும் தான் அவன் படுத்துட்டு இருப்பான். திருப்பி போதை தெளிஞ்ச உடனே திருப்பி போதைக்கு ஆட்படுவான். அதுல எப்படி அவன் சகஜமாக மறந்து கிடக்கன்றானோ, அதே போல நாம எல்லாரும் வந்து உணர்ச்சிகள்,
எண்ணங்கள், அந்தந்த க்ஷண உணர்ச்சிகள், எண்ணங்கள். ஆளே இல்லாத இடத்துல இது நடந்துகிட்டு இருக்கு. நாம் களவாடப்பட்டு கொண்டு இருக்கின்றோம், கொள்ளையிடப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். உண்மையே இல்லை. எவ்வளவு வாழுங்களே, எவ்வளவு கோடி கோடி பிறப்பு எடுங்களே, இந்த க்ஷணமே உண்மை இல்லைன்னா அடுத்த க்ஷணம் எப்படி உண்மையாக இருக்கும்? அப்பேற்பட்ட சத்தியம் இங்கு உரைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பகவானால். ஹிருதய குகையை, அதாவது எங்க ஆழ்ந்த உறக்கம் போல் இருக்கின்ற மனமற்ற, தனித்த புத்தியற்ற, அகந்தையற்ற, இம்மூன்றும் அற்ற, இந்த மூன்றும் தான் உலகமா நான் மூலமா விரிய போகுது. ஒத்தங்கிட்ட தான் உலகம், மொத்தத்துல உலகம் இல்லை. எல்லா என்ட்ரியும் நம்ம கிட்ட வந்து முடியுதுங்க. இந்த பெரிய விரிவாக்கம், 14 பில்லியன் வயது கொண்ட இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவாக்கம் எங்கு முடிவடைகிறது? ஞானத்தில் முடிவடைகிறது. யார் இங்கு வந்து இந்த பிரபஞ்சத்தை சத்தியமாகவும், வாழும் தன் உடலை ஒரு போர்வையாகவும் போர்த்து கொண்டு, எண்ணங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டு, விவகரித்துக் கொண்டு, அனுபவித்துக் கொண்டு, புதுது புதுதாக பதித்துக் கொண்டு, பொய் மனத்துக்கு, பொய் பிரபஞ்ச மனத்துக்கு ஊட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. ஊட்டம் தனி மனிதனுக்கும் ஒரு சிறு துளி லாபமே இல்லை, ஏன்னா வாழ்வே இல்லை. பொது பிரபஞ்ச மனத்தை பாடுபட்டு தனி நாங்கள் பெருக்கிக் கொண்டிருக்கின்றது, மற்றவர்களையும் குழப்புகின்றது தன்னுடைய எண்ணங்களால். நான் எனக்கு நிறைய எண்ணத்தை வச்சுக்கிட்டு நான் சத்தியமா இங்க வாழறவன் போல அதிர அதிர பணத்து மேலேயோ, புகழ் மேலேயோ, பொருட்கள் மேலேயோ ஆன்மாவே கொன்னாதான் இப்படி இருக்க முடியும். ஆன்மான்னு ஒண்ணுமே கிடையாது, அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் அது உச்சக்கட்ட பயம், மனித இனத்தையே வந்து பயமுறுத்த ஒரு தொற்று நோய். கிருமி போல, கிருமி கூட கிடையாது, பாக்டீரியா கூட கிடையாது, கோவிட் வந்து நிற்குது. ஆனா இதை விட கொடுமையானது பிரபஞ்சமே இல்லாத பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்தை நிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது நம்முடைய எண்ண ஓட்டங்கள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய நான்பாவங்கள். இதுக்கு எவ்வளவு சகஜமா இருக்கப்பா நீ, அப்படியே நீ எண்ணத்துக்கு வருது, அப்படியே சூரியனுக்கு அப்படியே முழிச்சுக்கிற மாதிரி எண்ணம் வந்தா, அப்படியே லைட் போட்ட மாதிரி உணர்ச்சி மயம் வந்தா, அப்படியே திளைச்சுக்கிட்டு ஒரு உணர்ச்சி இல்லாட்டி இன்னொரு உணர்ச்சி போதையில அப்படியே. இது பேர் தற்போதம்னு பேர், தற்செயலாக எழுகின்ற உணர்ச்சி மேலிட்ட ஒரு போதம், போதை. இது தற்போதம், அகந்த. அப்படி ஒண்ணுமே இல்லை, அது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது ஆழ்ந்த உறக்கத்துல. நம்மளுக்கு வேண்டியது ஆழ்ந்த உறக்கம் ஒரு உதாரணம் தான். நானா நம்ம இங்க வந்து அப்படியே இதற்கு நேர்மாறாக எண்ணங்கள், உணர்ச்சிகள், நான்பாவங்கள் இது மூன்றும் ஒரு சேரும் உற்பத்தியாகும் இடத்தில் ஒடுங்கி அடங்கி இதே விழிப்பு நிலை பிரபஞ்சத்தை நமக்குள் முடிவு கொண்டு வரும் பொழுது அது பிரபஞ்சத்திற்கும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான லட்சணம். என்ன லட்சணம்? பெரிய பொருள்தான் சத்தியம், பிரபஞ்சம் மித்யை. மித்யைனா என்ன அர்த்தம்? இல்யூஷன், காணல் நீர், ஆகாசப்பூக்கள், கட்டையில் கள்வன், முயல் கொம்பு, மலடி மகன், கயிற்றில் பாம்பு. கயிற்றில் பாம்பு போல இருக்கிறது தான் இந்த நான்பாவம். கயிற்றுல தெரியற நான் பாம்பு தான் சன நேரம் தெரியுது. கட்டாந்தரையில, தார் ரோட்ல, பாலைவனத்துல காணல் நீர் தெரியுது, சன நேரம் தெரியுது, சில மணி துளிகள் தெரியுது. இவ்வளவே இந்த நான்பாவத்தினுடைய வாழ்க்கை, இவ்வளவுதான், இதுக்கு மேல இல்லை. இது வந்து எவ்வளவு சகஜமா இருக்கோ, சத்சங்க பலம் இல்லாமல், ஆன்ம ஞான உணர்வு பிரபஞ்சத்திற்கே இல்லாமல், பெரிய மகான்களை எல்லாம் மண்ணை போட்டு மூடிவிட்டு சகஜமாக மனம் தாண்டவம் பாடுகின்றதோ, புத்தியில் புத்தியை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து விட்டிருக்கு, ஏற்றி வைத்து விட்டு அதற்கு எல்லாரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, பயந்து
அவர் எங்க அழிச்சிட்டு போறார் காமெடி மாதிரிதான் ஐயா அப்படின்னா எனக்கு என்ன வழி அப்படின்னு அவன் காமெடியில கேட்பான் விவேக் கிட்ட அவனுக்கு என்ன காமிச்சேன் ஒண்ணும் இல்லை உங்களுக்கும் அதேதான் இப்படியே போயிட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும் மயக்கம் மறதி சந்தேகமின்மை அதாவது நானே யார்ன்றதுல துளி கூட சந்தேகமே கிடையாது சத்தியம் போல ஒரு உணர்ச்சியை நன்றாக அழுந்த வாழ்ந்தீர்களானால் நான் பாவத்தை உலகத்தை எல்லாவற்றையும் ஒரு சேர நீங்கள் சத்தியமாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் தவறும் நடக்கப்படுகிறது ஏன்னா உண்மையான பொருள் விசாரிக்காம இருக்கும் உண்மையான பொருள் இல்லாமலே செய்து கொண்டிருக்கின்றோம் பொய்யான பொருளை மாற்றாக இங்கு தூக்கி கொண்டாடி கொண்டு உண்மையாக்கி கொண்டு பிரபஞ்சத்தையும் நம்மையும் உண்மையாக்கி கொண்டே போய்கொண்டிருக்கின்றோம் எங்க ஒரு ஜஸ்ட் ஒரு நினைப்புக்கும் மறப்புக்குமா இருக்கிற ஒரு உடல் விஷயம் உடல் விஷயம் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் இருக்கு நினப்பு இருக்கிற வரைக்கும் தான் நீங்க உடம்பா இருக்கிறது நினப்பு மூலமா தான் இருந்துகிட்டு இருக்கு மூச்சு மூலமா இல்ல ரத்த ஓட்டம் மூலமா இல்ல மயக்கம் போட்டு விழுந்தா மனத்தை காணும் உடம்பு கிடக்கு என்னங்க ரொம்ப நேரமா மயங்கி கிடக்காருங்க அப்படின்னு 10 பேர் வந்து தண்ணியை தெளிச்சு எழுப்ப வேண்டியதா இருக்கு சட உடல் நான் என்னாது மெய்ப்பொருள் உதியாது நடுவுல இருக்கிறத நம்ம பிறந்ததே வந்து நடுவாதான் பிறந்திருக்கோம் இது நான்பாவமா தான் பிறந்திருக்கும் மனத்தை வச்சுக்கிட்டு மன மூலமா உலகத்தை வச்சுக்கிட்டு அனுபவங்களை நான் கிட்ட வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஒட்டி வெட்டி பிணக்கு போடுறதுதான் இங்க வந்திருக்கும் இது பொய் கணக்கே பொய் கணக்குக்கு தான் பிறவி நினைப்பே பொய் பொய் நினைப்பு தான் பிறவி இப்படி வந்திருக்கோம் இதை விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கப்பா அதனால சதா சந்தேகப்படு நான் யார் என்று உள்ளுக்குள்ளே நிற்பதுதான் சந்தேகப்படுதல் சந்தேகமாகவே வாழுதல் எந்த எண்ண ஓட்டங்களையும் எந்த உணர்ச்சியினுடைய இருப்புகளையும் நம்முடைய பெயரையும் நாமத்தையும் நமக்குள் பதிந்திருக்கும் காட்சிகளையும் உலகமாக பதிந்திருக்கும் அனைத்து நினைவுகளையும் எல்லாவற்றையுமே ஒரு சேர பார்த்தல் தான் வந்து சந்தேகப்படுது நீ இந்த சந்தேக பாவத்தோட சதா இருந்து கொண்டே இருந்தாயானால் ஆட்டோமேட்டிக்கா உள்ள பொருள் பிரதானமாக உன்னை வந்து நிரப்பும் சக அகம் அவனே நான் அப்படின்ற தன்மை போல அதே புத்தியில அதே மனத்துல இதே உடம்புல ஆன்ம ஞானமே சித்திக்கும் ஆனா அது உடலை கடந்தது உடலை எப்படி தூணை உடைச்சுக்கிட்டு நரசிம்ம பெருமான் வருகின்றாரோ அப்படி இதே உடலில் வாழும் ஒரு தருணத்தில் சின்சியராக அன்பாக கருணையாக மென்மையாக நிதானமாக பொறுமையாக எண்ணமா சீரியஸா அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுதே எண்ணுபவன் அருகில் எண்ணுபவன் பயங்கர போக்குறீங்க போக்குறீங்க அவன் உண்மையா இருந்திருந்தான்னா அம்மா கர்ப்பப்பையில இருக்கும் போதே நம்மளுக்கு யோசனைகள்லாம் வந்திருக்கணும் என்னைக்கு ஒரு செல்லா நம்ம வந்து அம்மா கர்ப்பத்துல புகுந்தோமோ அன்னைக்கே பிரகல்லாதன் பிறந்து கர்ப்பமாக அவனுடைய அம்மையார் அவனை கர்ப்பமூற்று இருக்கும் பொழுது பிரகல்லாதனை கர்ப்பமூற்று இருக்கும் பொழுது இதில் லீலாவதி என்கின்ற இரண்ய கசிபனுடைய மனைவி பெரிய ராட்சசனுடைய மனைவி அவன் நாரதருனுடைய ஆசிரமத்துல தங்கி இருக்கா அப்ப அதே சமயத்துல இரண்யகசிபு வந்து பிரம்மாவை நோக்கி பெரிய கொடும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்ப தினம் வந்து இவர் நாராயண மந்திரத்தெல்லாம் உபதேசிச்சுட்டு இருக்காரு யாரு எதுக்கோசரம் அவர் வந்து யாரை எதிரியாக்க போகின்றாரோ அந்த விஷ்ணுவை எதிரியாக்கி விஷ்ணுவே இல்லாமல் செய்யணும்னு நினைக்க தவம் பண்ணிட்டு இருக்காரு கடவுளே இல்லப்பா இங்க நான் தாம்பா கடவுள்ன்றதுக்கு ஒரு தவம் இயற்றி வரம் பெற சென்றவர் அவர் யாரு பிரகல்லாதனுடைய தந்தையார் அப்போ நாரத மகரிஷியினுடைய ஆசிரமத்துல பாதுகாப்பா இங்க இருக்கட்டும் என்னுடைய மனைவியார் இவ கர்ப்பமுற்று இருக்கிறாள் சொல்லிட்டு அங்க அடைக்கலம் கொடுத்துட்டு போயிடுவார் அவர்
அங்க அவர் கொடுந்தவா பண்ணிக்கிட்டு இருப்பார். இங்க தினம் தினம் நாரதர் வந்து ஒரு அரக்கன் ராட்சசன், அரக்கன்னா யாரு, அசுரன்னா யாரு, சூரனுக்கு ஆப்போசிட் அசுரன். சூரன்னா எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் திறம் படைத்த புத்தியை உடையவன். அசுரன்னா யாரு, அந்த திறமை அங்க போய் உடம்பாகவே எல்லாவற்றையும் பார்க்கின்றவன். அவ்வளவுதான் வித்யா. நம்ம இப்ப எப்படி இருக்கோம், என்னுடைய பெயரும் என் உடம்பு உணர்ச்சியும் இதுதான் நான் பாவம், அது ஆட்டோமேட்டிக்கா எண்ணமா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை. அந்த எண்ணமா ஏன் கன்வெர்ட் பண்ணுது, எண்ணத்துல நீங்க வந்து உங்க உடம்ப சத்தியம் போல நினைச்சு நீங்க ஒரு பிரச்சனையா அத வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். எண்ணங்கள்லாம் பிரச்சனைகளை தானே கொடுக்குது, வேற என்ன கொடுக்குது சொல்லுங்க. ஏன் எண்ணங்கள் இருக்கணும், என்ன கழட்டுறோம் நம்ம, எண்ணத்தை வச்சு என்னங்க கழட்டுறோம், உணர்ச்சியை வச்சு என்னங்க கழட்டுறோம், ரெண்டும் எதுக்கு உபயோகப்படணும் அதை பத்தியே செய்யுள்ளது. எதுக்கு உபயோகப்படணும், இப்படி ஒன்றும் இல்லைன்றது தெரியறதுக்கு அவைகள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஒரு உத்தம பக்குவிக்கு எதற்கு உடல் உணர்ச்சி சதா உதித்து கொண்டிருக்கின்றது, அதன் மேல் எதற்கு எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, இவைகள் இரண்டும் வந்து இவைகள் நான் இல்லை என்பதை அவன் திட்டவட்டமாக தெளிவாக இந்த பிறவியுடன் முடிப்பதற்கு இவைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பிரகல்லாதன் அந்த பரம்பொருளின் அம்சமாகவே அவனுடைய மனைவியின் கர்ப்பத்தில் அவதரிக்க போவதால் நாரதர் வந்து நாராயணனை பத்திய கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கர்ப்பத்திலேருந்தே ஊன் கொட்டுவார், அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்பவே வந்து அவருக்கு தீட்சை கொடுக்கப்படுகிறது. என்ன தீட்சை கொடுக்கிறாரு, எங்க கருவுக்கு தீட்சை, அது வெளியில் தெரியாது. ஆனால் நாரதர் வந்து மகரிஷி இல்லையா, அவருக்கு தெரியும் பிறக்க போவது விஷ்ணுவே. விஷ்ணுவாக இருந்தால்தான் அப்பேற்பட்ட அரக்கனுக்கு நேரடியாக கடவுளே இல்லை என்ற அரக்கனுக்கு மகனாக அது பிறந்து அவனையே அவனுக்கு சாபத்திலிருந்து விடுவை கொடுக்க போகுது, பிறவி பிணையை அறுத்து கொடுக்க போகுது. ஸோ அப்படிதான் அது வந்து பிறக்குது. அப்பவே வந்து நாராயண மந்திரத்தை ஊங் கொட்டி அது வாங்கிக்கும். எது, பிரகல்லாதன். இப்பொழுது நாம் எல்லாருமே பிரகல்லாதர்கள் தான். இந்த சத்சங்கம் எதை உபதேசித்துக் கொண்டிருக்கின்றது, உன்னுடைய சதைப்பிண்டமான இந்த செல் கட்டமைப்பு உயிரணுவின் கட்டமைப்புக்கு கடந்து இருப்பது ஞானப்பொருள். சகலமும் மனம் கூட ஞானப்பொருள்ல தான் இருக்கு. மனம் ஞானப்பொருள்ல இருக்கு, புத்தி தத்துவம் ஞானப்பொருள்ல இருக்கு, அகந்தைக்கு தனி இருப்பு கிடையாது, மாயின்ன பிரபஞ்சத்துக்கும் தனி இருப்பு கிடையாது, எல்லாமாக இருப்பது ஞானப்பொருள். இது எங்கு வந்து உணர முடியும், தமிழ்நாட்டில் இந்த சசங்கத்தின் மூலமா தான் உணர முடியும், வேறு எங்கேயுமே உணரத்துக்கு சான்ஸே இல்லை. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்றத நீங்களும் அவங்களை கேட்கல, இங்க நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகத்துல அவங்களுக்கும் தெரியாது என்ன சொல்லி கொடுத்துட்டு. அவங்க 2020 ஜூலை மாதத்துல வசிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு உடம்பாக வாழ்ந்துகிட்டு அவர்கள் நான் மூலமாக ஏதோ பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் இங்கு நடக்கும் ஆன்மீகவாதிகள். ஆன்மீகம்னு வேற அது தனியா பெயர் வேற இட்டு இருக்கிறார்கள். இங்க இருப்பது பொய்க்கூத்துக்கள், சகலமும் பொய்க்கூத்துக்கள். பொய்க்கூத்துக்கள் பொய்க்கூத்துக்கள்னு உணரப்படுவதற்கே நம் பிறப்பு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதற்கே இந்த சசங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை பயிற்சியாக எப்படி யார் மாற்றக்கூடிய அருகதை இருக்க முடியும், எப்படி இது பயிற்சியாகும். நம் சொரூபம் எனக்கு முன்னாடியும் புத்திக்கு முன்னாடி ஒரு கோர்ஸா வந்து எப்படி நிற்கும், கோர்ஸ் படிக்கிறதே சொரூபத்திலேருந்து வருது, கோர்ஸ் படிக்கிறவனே சொரூபத்திலேருந்து வருது. கருவிலேயே கேட்கிறான் கதை, நாராயணனை பத்தி கேட்க கேட்க ஆசையாசையா ஊம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அவ தூங்கி போயிடுறா அம்மா, அவனை கர்ப்பமுற்றவள் லீலாவதி அவள் தூங்கிக் கொண்டிருக்கின்றாள், ஆனால் கரு இழுத்துக் கொண்டு விட்டது. அவள் வயிற்றில் பிறக்க போகும் ஜனிக்க போகும் ஒரு ஆண் கரு அது இழுத்துக் கொண்டு விட்டது. பெரிய பிரபஞ்சத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டு போல பிரகல்லாதனாக, நான் என்னுடைய முந்தைய அவதாரம் பிரகல்லாதன் அப்படின்னு சொல்லுவார். யாரு, ராகவேந்திர மகான், மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் பிரகல்லாதன்.
அது அது இரண்டரை ஞானமயமாகவே பரம்பொருளுடன் ஐக்கியமானவர்கள் இவர்கள்லாம். பிரகலாதனும் சரி, ராகவேந்திர பெருமானும் சரி, இந்த இந்த எண்ணத்தை நம்பி வாழாத தன்மை, இந்த உணர்ச்சிகளை நம்பி வாழாத தன்மை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்ன ஆக்சுவலா வந்து என்ன நிலை வேணும், என்ன கதி வேணும்? எனக்கு நேரடியான உண்மையை தவிர வேற ஒன்றும் வேண்டாம். அதுதானே உட்கார்ந்துருக்கீங்க, அதுக்கு தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுதானே நம்ம வாழ்க்கையா இருக்கணும். இது ஒன்று தான், இது ஒன்று தான். வேறு எவற்றிற்கும் என் மனமாக நான் இறங்க மாட்டேன், என் எண்ணமாக இறங்க மாட்டேன். இறங்கினாலும் இறங்கியவன் உண்மையில் நான் அல்ல அப்படின்றதை அந்த இறங்குதலாலேயே நான் உணர்ந்து கொள்வேன். உணர்ச்சிகள் உற்பத்தி ஆனால் அந்த உணர்ச்சி கொண்ட உடம்பான பெண்ணும் நான் அல்ல, ஆணும் நான் அல்ல, அந்த கதாபாத்திரமும் நான் அல்ல, அந்த காலமும் நான் அல்ல, அந்த ரூபமான அந்த ரூபங்களாக உதிக்கின்ற எண்ண ஓட்டங்களோ உணர்ச்சி ஓட்டங்களோ என்னுடைய உடம்போ எவையும் நான் அல்ல அப்படின்னு உணர்வதற்கே அவைகள் வருகின்றன அப்படின்னு நீங்க இது பண்ணும் பொழுது சதா அவனே நான், அவனே நான் அப்படின்ற பாவனைக்கு நீங்க ஆட்படுறீங்களாம். அவனே நான், அவனே நான். இந்த 52 வருட வாழ்க்கையில், ஞான வாழ்க்கையில், இதே இந்த பொய்க்காட்டு பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களிலும் சுத்தி திரிந்து கொண்டிருக்கும் போதும், இந்த தேகம் எல்லா எண்ணங்களில் அது இருந்து தோய்ந்திருக்கும் பொழுதும் அது உணர்ந்தது ஒன்னே ஒண்ணுதான், சதா வந்து அந்த எண்ணமே பொய். அந்த எண்ணத்தினால் கற்பிக்கப்பட்ட இந்த புறப்பிரபஞ்சமான இந்த சென்னை, இந்த ஆகாசம், இந்த இந்தியா, இந்த தமிழ்நாடு எல்லாம் என்னை வந்து உள் பார்க்க செய்ய தோற்றங்களாக வெளியிலிருந்து உட்புறம் என்னை செலுத்திக் கொண்டிருக்கின்றன. இப்படித்தான் உணர்ந்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு ஒவ்வொரு எண்ணத்திலேயும், ஒவ்வொரு தனித்த இந்த உடலில் தோன்றிய அனைத்து உணர்ச்சிகளிலும் இப்படித்தான் உணர்வு இருந்தது. உணர்வு சதா உள்ள நிற்கும், ஒரே க்ஷணத்துல உள்ள போய் நிற்கும், வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் அவனே நான் என்கணும் பாவனை. இது இல்லை அப்படின்னும் பொழுது அவனே நான் ஆகிவிடுகின்றோம். சோகம்னு தனியா வந்து மந்திர உச்சாரணம் கிடையாது, இங்க எல்லாம் அதெல்லாம் மந்திரம் ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் பிரத்தோட வேற கூத்தான கூத்து. அதாவது வெளியிலேருந்து மூச்சு வந்ததுன்னா சோன்வாங்க, ஓ அப்படின்னும் போது உள்ள இழுப்பாங்களாம், ஹம் அகம்னு போது ஹகம்னும் போது வெளில விடுவாங்களாம், வெளிமூச்சா வருமா. உள்மூச்சு இழுக்கும் போது, வெளியிலேருந்து உள்மூச்சாக இழுக்கும் போது சகன்னு வாங்கலாம், வெளியில விடும்போது அகம்னு வாங்கலாம். இப்படி மூச்சுக்கு கன்வர்ஷன், பிராண அவஸ்தை. இந்த மாதிரிலாம் வந்து இவர் கொடுத்துருக்கிற சோகம் பாவனை தான் என் உடம்பில் நிதம் ஒரு நானினும் திடம்போல் அபியாசம். இவர் சொல்ற அபியாசம் என்ன? பாவனையில. இவங்க பண்றது என்ன? மூச்சுல. ஐயோ இதுக்கெல்லாம் பேட்டர்ன் பண்ணி கோடி கோடியா வசூல் பண்ணி, கோடி கோடியா வசூல் பண்ணி எல்லா நெட்வொர்க்கை கூகுள்ல போய் பாருங்க, எல்லா ஆசிரமங்களுக்கும் பாவனை, நான் பாவம், நான் பாவத்தை அப்படியே முழுவதுமாக டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணுவதற்காக சொல்லப்பட்டது சோகம்ன்ற வார்த்தை. புடிச்சு போட்டுக்கிட்டாங்க எல்லாத்துக்கும். அங்க சான்ஸ்கிரிட் தெரியும், அது தெரியும், பதஞ்சலி யோக சூத்திரம் தெரியும். பதஞ்சலி வந்து நானை பத்தி பேசலையே, யோகாபியாசத்தை காசு பண்ண சொல்லி சொல்லலையே. யோகாபியாசம் உடல் வரைக்கும் தான் எட்டும், மூச்செல்லாம் உடம்பு சம்பந்தமானது, பிராணாயாமம் உடம்பு சம்பந்தமானது, குண்டலினி உடம்பு சம்பந்தமானது, கிரிவலம் உடம்பு சம்பந்தப்பட்டது, பண்ணுகின்ற அனைத்து பக்திகளும் அனைத்தும் உடம்பு சம்பந்தப்பட்டது. விழிப்பு நிலையே இல்லை, விழிப்பு நிலையாக இருப்பது அகந்தை நான். அது கிட்ட வச்சுக்கலாமா, அதை பலப்படுத்தலாமா? இதற்காக வந்தோம் நம்ம இங்க. இப்ப வந்து பொழிப்புரைக்கு போயிடுவோம். விளக்க உரை. தேகமே நான் என்பதுதான் வாசனைகள் அனைத்திற்கும் மூலமாகவும் முதலாகவும் இருக்கிறது. வாசனைனா என்னங்க? பிரபஞ்சமே
ஒரே பதிவு மயம். பதிவுகள் எங்க இருக்கின்றன? சிக்னல்ஸ்ல இருக்கு. உங்களுடைய கம்ப்ளீட்டா மொபைல்ல இருக்கிற அனைத்து பதிவுகளும் உங்க மொபைலுக்குள்ள எல்லாம் சிக்னல்ஸ், அலைவ் சிக்னல்ஸ். ஆஃப்லைன் இருக்கிறதுலாம் ஆஃப்லைன்ல சிக்னல்ஸ். ஆஃப்லைனுக்கு உண்டான சிக்னல்ஸ் ஆஃப்லைன்ல இருக்கு எஸ்டி கார்டில். ஆன்லைன்ல இருக்கிறது வந்து ஆன்லைன்ல தான் ஓபன் பண்ண முடியும். நீங்க யூடியூப் பார்க்கணும்னா ஆன்லைனுக்கு வந்தாகணும். ஆஃப்லைனுக்குன்னா முடிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க வந்து ஃபுல்லா ஆஃப்லைன்ல இருக்கிற ரெக்கார்டு தான் நம்ம மனம். நான் பாவமே ஆஃப்லைன். ஆன்லைன் சொல்றபொழுது நேரடியாக அகந்தையும் புத்தியும் மனத்தையும் கடந்து பரம்பொருளோட இருக்கிற ஒரு சத்தியமான இருப்பு, ஆழ்ந்த உறக்கம். அங்க பதிவுக்கே சான்ஸ் இல்லை, திங்கிங்கே சான்ஸ் இல்லை, திங்கரே இல்லை. இப்ப வந்து திங்கர் வந்து தேவைப்படுது. இங்க வந்து நீங்க தனியா டவுன்லோட் பண்ண ஏற்கனவே பழைய வீடியோ ஒண்ணு, ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ண படமா இருக்கட்டும், வேற வீடியோஸா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும், சகலமும் போட்டோஸா இருக்கட்டும், எல்லாம் ஆஃப்லைன்ல தனியா எஸ்டி கார்டுல இருக்கு. பாத்தீங்களா, எஸ்டி கார்டு பிரபஞ்சம் இது. பெரிய லெவல், பெரிய லெவல், 14 பில்லியன் வருட லெவல். அப்படி பொதுமனமாக சித்தமாக ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக ஆன்ம பொருளுக்கே தெரியாது இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. இப்ப அந்த பாவனைய பாவனையிலேயே பாவனா பலத்தால் பாவனா அதீத சத்பாவத்திருத்தலே உத்தீபர பரபத்தி தத்துவம் இது உந்திப்பற பாவனா பலத்தால். என்ன பாவனை பலம்? இப்ப ஆல்ரெடி வந்து நான் இந்த பெயர், இந்த வடிவம், இந்த உணர்ச்சி, இந்த உணர்ச்சியை யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு உள்ள. அந்த யோசி, அந்த உணர்ச்சியை யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் அந்த ஆளு மாதிரி கூடவே பேரலாம் அங்க இருந்துகிட்டு இருக்கு. நான் யோசி யோசி யோசி, கவலைப்பட கவலைப்பட தேவைங்களா? எளிதா இருக்கு சத்சங்கம் மூலமா, உடனடியாக இருக்கின்றது மெய்ப்பொருள். என்ன, இந்த நான் பக்கத்துல நிக்குதுப்பா, ஆஃப்லைன் ரெக்கார்ட்ல உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பா, லைனே கனெக்ஷன் கொடுக்கலப்பா. நீ இன்னும் பாவ பலத்திலேயே இருக்கப்பா. பாவ பலம்னா என்ன? நானுடைய நான் பாவத்திலேயே உட்காந்துக்கிட்டு நீ மாட்டுக்கு உணர்ச்சியை வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு உண்மையாக்கிக்கிட்டு, உன்னைய உண்மையாக்குற, பிரபஞ்ச பதிவை உண்மையாக்குற, உன்னுடைய நாளைய உண்மையாக்குற, உன்னுடைய அடுத்த நிமிஷத்தை உண்மையாக்கிக்கிட்டு இருக்கப்பா. ஏம்பா கொஞ்சம் பாருப்பா, சயின்ஸ் இங்கேயே இல்லைப்பா. இது பேர் விழிப்பு நிலை ஆன்மீகம்னு பேர். ஆஃப்லைன்ல எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்கப்பா, உடம்பாவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஆன்மீக நடத்துகிற குருலாம் என்ன, ஆஃப்லைன்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆஃப்லைன் ரெக்கார்டாகவே அவர் இருக்காரு. அவர் அப்படி இருக்காருனே அவருக்கு தெரியாது. அதுக்கே பகவான் உபதேச முதியாரில் ஒரு செய்யுள் எழுதியிருக்கு, பாவ பலத்தினால் பாவனா அதீத. அத்தீத்தம்னா என்னத்த? பாவங்களை கடந்த. இந்த பாவம் எதுவுமே கிடையாது. நீ விழிப்பு நிலையில நீ எத்தனை கோடி, அதான் சொன்ன அடிக்கடி சொல்லுவேன், உன் கீழே 79 கோடி மக்களுமே உன்னுடைய சிஷியர்களா இருக்கட்டும். நீ நடத்துறது விழிப்பு நிலை ஆன்மீகம், அவ்வளவே. நீ நடத்துவது வெத்து ஆன்மீகம், உனக்கே வெத்து. உனக்கே வந்து செமத்தியா வந்து ஒரு இல்யூஷனை பெருசாக்கிக்கிட்டே இருக்க. ஏன்னா உன் உணர்ச்சி தான் வந்து உன்னுடைய ஆன்மீகமா நடந்து கொண்டிருக்கின்றது. உன் உணர்ச்சியை கொண்டாடுகின்ற, உன்னுடைய பெயர் கொண்ட, உன்னுடைய வடிவம் கொண்ட, இப்பேற்பட்ட கோடானு கோடி மக்களுக்கு நீ குருவாக நினைத்து கொண்டிருக்கின்ற அனைத்துமே ஆஃப்லைன் கிளவுட் மெமரி மாதிரி இருக்கிற எஸ்டி கார்டு, மெமரி கார்டு. உன்னுடைய சிஷியர்களையும் சேர்த்து அப்படியே திருப்பி போடுன்றாரு. நான் என்னும் தேகாத்ம பாவனையில எவ்வளவு உறுதிய மறந்து மயங்கி
கண்டதே காட்சி கொண்டதே கோலம். கண்டதே காட்சின்னு நான் நான் தான் இங்க கண்டவன், பார்ப்பவன், வாழ்பவன், உணர்ச்சிமயமாக இருப்பவன். இவனுடைய எண்ணம் தான் சத்தியம், இவனுடைய புத்தியினுடைய ஓட்டங்கள் தான் சத்தியம் அப்படின்னு எங்கேயோ குறுக்கு சந்தையில் அப்படியே பாஞ்சு பாஞ்சு எல்லாருமா 790 கோடி சிஷ்யர்களோட ஓடிக்கிட்டு இருக்கல்ல, போய்ப்பா போய். இந்த பூமி வந்து 50 லட்சம் பூமிகளுக்கு நடுவில் ஒண்ணா, இந்த குறுக்கு சந்தையில் காஸ்மாஸில் பெரிய பேரண்டத்தில் 50 லட்சம் இதே போல பூமிகள் இருக்கான். இந்த கேலக்சி, இந்த பால்வெளி, பூமி இருக்கிறது ஒரு பால்வெளியில, எங்கேயோ ஒரு குறுக்கு சந்தில் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எங்க இருக்கோம்னு நீங்க நினைச்சு பாருங்க. நீ 750 கோடியை வச்சுக்கோ, இன்னும் ஒரு 2500 கோடி அது பெருகட்டும், அவங்களும் உன்னுடைய சிஷியர்களாக இருக்கட்டும். நீ யார் ஃபஸ்ட்டு? குரு நைவ சிஷ்ய, குருவும் கிடையாது சிஷ்யவும் கிடையாதுன்னு ஆதிசங்கர் நிர்வாண சடகத்தில் பாடியிருக்கார். மாதான ஜென்ம பிறந்தவனே இல்லை, அம்மாவும் கிடையாது பிறந்தவனும் கிடையாது. இவள் தான் என்னுடைய அம்மான்னு நினைச்சா நம்ம அந்த கருவில் வந்து பூந்தோம், நாம நாமன்னு நினைச்சா வந்து பூந்தோம். மெமரி கார்டு ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது மாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு போகுதுன்றது தானே இங்க உண்மை. அலை அலையா சமுத்திரத்துல பொங்கி பொங்கி வந்துட்டு இருக்க மாதிரி மனித சமுதாயம் பிறந்து பிறந்து போய்கொண்டிருப்பதில் ஒரு பெற்றவள், ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மூதாதையர், ஒரு சந்ததி, அவர்களெல்லாம் ஊடகங்கள். நினைப்புகளை துண்டிக்க செய்யாமல் தொடர்ச்சி கொடுப்பவர்கள் அவர்கள். ஆனா உன் மூலமா அவர்களுக்கு கூட வந்து இந்த பொய் தொடர்ச்சி அறுக்கப்படுகின்றது, பொய்யான பிறவி உணர்த்தப்படுகின்றது, போக்கப்படுகின்றது, நீக்கப்படுகின்றது, அவர்களும் காக்கப்படுகின்றார்கள். ஒரு தனி மனிதன் தன்னுக்குள்ள தன்னுடைய உணர்ச்சியை, தன்னுடைய எண்ண ஓட்டங்களை, நான் பாவத்தை அப்படி உள்ள அவன் பார்க்கறதுன்னு அப்பேற்பட்ட அருமையான ஒரு பெரிய கட்டு, பொய் பொய்ய ஆட்டம் வந்து அங்கே கட்டாகுது. பிரபஞ்சமே உண்மையில் இல்லாமல் போகின்றது. அவனை சிம்பிளி ஃபாலோ பண்ணணும், அவ்வளவே தான். ஃபாலோனா என்ன? ஆளை ஃபாலோ பண்ணுறது இல்லை. எந்த இதில் இருக்கானோ, எந்த மேலான நிலையில் இருக்கானோ, எந்த பரம்பொருள் ஞானத்தில் முகிழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, கழித்து கொண்டிருக்கின்றானோ, அதை இனங்கண்டு கொள்ளணும். இந்த பூமி முகத்தில் முதலில் இந்த பூமி வாழ் மனித சமுதாயம் அவர்கள் வந்து அந்த இனங்கண்டு கொள்ளணும். இனங்கண்டு கொள்வதெல்லாம் என்ன? நேரடியாக ஆழ்ந்த உறக்கத்தில் நாம ரூபமற்ற குணம் கூறியற்ற பெரிய பொருளாக இருக்கும் அந்த பொருளை தன் உள் தேட வேண்டும். ஏன்னா நம்ம தானே போறோம், நம்ம தானே தூங்கினோம், நம்ம தானே இப்ப வந்து எங்க இருக்கு ஆன்மீகம், என்னோட உணர்ச்சி தான் இப்ப எனக்கு முக்கியமா இருக்கு, என்னுடைய எண்ண ஓட்டம் தான் எனக்கு முக்கியமா இருக்கு, எனக்கு முதல்ல அந்த பொருளை கொடு, எனக்கு அந்த உறவை கொடு, எனக்கு இந்த இன்பத்தை கொடு, எனக்கு அந்த புகழை கொடு, எனக்கு அந்த பெருமையை கொடு. இப்படித்தானே இந்த செகண்ட் இருந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட்டட் தானே, புறமுக நாட்டம் தானே, உண்மையில் இல்லாது தானே. ஸோ இந்த பாவனை எப்படி சகஜமாக ஆயிருக்கோ அதை போல பாவனா அதீதம்னு ஒன்று இருக்குன்றார். இந்த பாவங்களெல்லாம் கடந்தது, அது என்ன பாவம்? இந்த பாவம் இல்லாதது, அவ்வளவே தான். எதுவா நீங்க இருக்கீங்களோ அது இல்லாதது, அவ்வளவே. என்னங்க இது, நான் எப்ப பாரு எது எதுவாவோ தான் இருக்கேன், யார் யாராவோ தான் இருக்கேன், இதெல்லாம் நான் மொத்தமா வாரி கொட்டணும் போல இருக்கேன் அப்படின்னா சரணாகதி அடை. என்னால முடியாதுன்னு அம்பேல்னு கையை தூக்கு, தூக்கு. எங்க உள்ள? ஏன்னா உனக்குள்ளேயே இருக்கு, நீ அடையப்பட்ட வஸ்து. நீ தானப்பா தூங்க போன, நீ தானப்பா தினம் தினம் தூங்கி எழுந்துக்கிற, நீ வரதே கடவுளா இருந்துகிட்டு இந்த பாமரனா வர, உணர்ச்சி கொண்ட மறைந்தனா வரப்பா. உனக்கு அந்நியமா ஆன்ம நிலை எப்படி இருந்துட முடியும்? உன்னுடைய பாவனைகளை கடந்தாயானால், பாவனை அற்றவனாக நீ ஆனாயானால்,
பாவனையற்றதே உன்னுடைய சதா இருப்பு நிலையாக விழிப்பு நிலையாக இருந்ததானால் நீ பொருளே, முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான் இந்த நேக்க தான் வந்து இந்த இந்த இதில் வந்து சொல்லுது. மேற்கொண்டு படிச்சுட்டு போவோம். தேகமே நான் என்பதுதான் வாசனைகள் அனைத்திற்கும் மூலமாகவும் முதலாகவும் இருக்கிறது. இந்த பாவனை அழிய வேண்டுமானால் சோகம் பாவனையின் பலத்தினால்தான் அழிக்க முடியும் என்பதை உபாசனா ரூபமாக உபதேசிக்கப்படுகிறது. இங்கே இவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் இந்த உபாசனா, உபாசனான்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, மெமரைஸ் பண்ணுன்றாங்க. உபாசனா என்னங்க? அதுதான் இவங்க வந்து அறியாதவர்கள் வந்து பொழிப்புரை எழுது. பகவான் உபாசனா பண்ணுன்னு சொல்லலை. அபியாச பலத்தினால்னா நான் என்னும் தேகாத்ம பாவம் தான் அபியாச பலத்துல வந்தது. இங்க வந்து அபியாசம்னா என்ன, நானை விடுறதுதான் அபியாசம். இது பேர் அபியாசமா? எனக்கு வேணாம்னு சொல்றது, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நானே எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன, உணர்ச்சியை கடந்து நிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஆசை. உணர்ச்சியை கடந்து நிக்கிறது வந்து பாவனா அதீதம், பாவனைகள் கிடையாது. எல்லாவற்றையும் அபியாசிக்க எதையாவது அபியாசம் பண்ணணும்னா அகந்த வேணும். அகந்ததான் புத்தியில உட்காந்துக்கிட்டு கத்துக்கும், சொல்லியும் கொடுக்கும். நம்மளோட சத்சங்கம் சொல்லி கொடுத்தல இல்ல. நேரடியாக போட்டு உடைத்தல் இருக்கிற நிலைய அப்படியே ஃபேக்ட். ராத்திரி தூக்கம் மாதிரிதான் இப்ப சத்சங்கம் போயிட்டு இருக்கு. தூக்கத்தை பத்தி தான் நிறையவே போகுது. அப்படின்னா என்ன, பிரம்மஸ்வரூபத்தை பத்தி தான் போகுது, சுரூபத்தை பத்தி தான் போகுது. சொரூபமா இல்லாத நிலைகளை உடைத்து 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 பண்ணிட்டு இருக்குதான் நம்ம சத் சங்கம். சத்துனோட சங்கம் இது பேரு, அசத் சங்கம் இல்ல. இங்க நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகம்லாம் அசத் சங்கம், புத்தியோட அகந்த பண்ணுது, சொல்லி கொடுக்குது. நம்ம சொல்லி கொடுக்கல, நீங்கள் கேட்பவர்களும் அல்ல. நீங்க சத்சங்கத்தில் தோய்ந்திருப்பவர்கள், எது சத்தோ அந்த சத்தில் தோய்ந்திருப்பவர்கள். ஏன்னா டீச்சிங் யூ, we are not giving discourses here. This is not a discourse, this is not a lecture. Least of all lecture adikala namu inge udan udane paanjittanga upasana margamaga alikka mudiyum endru upadesi bhagavan avadippu bhagavan cha nee alinjade upasana illa illa antraru avaru enna solrara naana nee varade velila endu paakara. இந்த குழந்தைகளே பாத்தீங்கன்னா பதா ஸ்கூல்ல போட்டிருப்போம், ஸ்லேட்டை கையில கொடுத்து அப்படியே எழுத ஆரம்பிச்சிருக்கோம். உடனே பக்கத்துல பார்ப்போம், அவன் என்ன எழுதுறான்னு பார்ப்போம். இது எழுதுறதே நிறுத்திடும், இப்பதான் ஆவே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆன்னு போட்டுப்போம், அங்க பார்ப்போம் அப்படியோ அவன் என்ன எழுது, அவன் வேற ஒரு படம் வரைஞ்சிட்டு இருப்பான். ஆன்றது இல்ல, அவனுக்கு தோன்றதானே அது அந்த குழந்தை பண்ணிட்டு இருப்பான். இது அதை பார்க்கும், அது இன்னொன்னு பார்க்கும். இப்படி பாத்தீங்கன்னா உபாசனா பலம், இந்த பலம் எல்லாம் புத்தியை வச்சுக்கிட்டு இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க உடனே. அது கிடையாது. அழிக்க முடியும் என்பது உபாசனா ரூபமாக உபதி, சோகம் பாவனை திடமாகும். சோகம் பாவனை ஏதோ எல்லா ஆசிரமத்துல கத்துக் கொடுக்குறாங்க. போனீங்கன்னா மூச்சையே சோகத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பாவனையை கடக்கிறத பாவனையாவே ஆக்கி அதை மூச்சு பாவனையா வேற ஆக்குறாங்க. நீங்க சோ அப்படின்னு நான் மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்க உள்மூச்சு விழுக்கணும், அதாவது வெளியில இருக்கிற காத்தை உள்ள உங்களுடைய லங்ஸ் பூரா நிரப்பிக்கணும். ஹம் அப்படின்னும் போது வெள்ள த்ரோ பண்ணணும், அப்பதான் நீங்க மூச்சை விடணும். இப்படின்னு வந்து பிராணாயமா போல நிறைய யோகா மெத்தட்ஸ். சோஹம் சோஹம் அது டிஃபரண்ட் பீட்ஸ், கூத்தான கூத்து. இவர்களும் அவர்கள் தானே எழுதியவர்களும், பொழிப்புரை எழுதியவர்களும் அவர்களுக்கு இந்த அளவு தான். பகவான் இப்படி இருந்திருப்பார்னு அவங்களுக்கு கனவுல கூட பொழிப்புரை எழுதும் போது நினைச்சிருக்க மாட்டாங்க. சோகம் பாவனை திடமாகும் போது தேகாத்ம பாவ பலம் குன்றி நைந்து போகிறதா. சோகம் பாவனை உடம்ப இன்னும் பெருக்குது. ஒரு மாசமா பண்ண முடியலைங்க சோகம் மெடிடேஷன், ஒரு மாசமா பண்ண முடியலைங்க சோகம் மூச்சு பயிற்சி, ஒரு மாசமா பண்ண முடியலைங்க உள்ளுக்குள்ள அப்படியே ஒளிய பாக்குறது, பத்து நாளா பண்ண முடியலைங்க, நாலு நாளா விட்டுட்டேங்க. பணத்தை கட்டின வேகம்தான், பணத்துக்கோசரம் கொஞ்ச நேரம் பண்ணியிருப்போம். அவனும் ஒரு நாலு நோட் புத்தகத்தையும் கொடுத்துட்டு முதல்ல அனுப்பிச்சு விடு அப்படின்வான்.
வரும்போது திருவிழா இருக்கும், போகும்போது திருவிழா இருக்கும். என்னத்தடா கத்துக்கிட்டோம்னு தேடி பார்த்தா கூட ஒண்ணுமே கிட்ட கூட நிற்காது. உண்மை இல்லை. ஆனா நான் உணர்ச்சி எல்லாத்தையும் கடந்து சத்தியம் போல சாதா மயக்கிக்கிட்டு நீ என்ன பண்ணு, அதுவும் விழிப்பு நிலை ஆன்மீகத்தை பார்த்துட்டு நம்மளுடைய அகந்த இருக்கு பார்த்தீங்களா, அது பயங்கரமான போக்கிரி. எல்லாத்தையும் கரை கண்டது, ஜென்மாந்திரங்கள்ல பண்ணி பண்ணி வந்திருக்கு. உணர்ந்த மகரிஷிகள் அவர்களுடைய செய்யுள்கள் கிடைப்பதே நமக்கு அருமையான அருமைங்க. அப்படி கிடைக்கப்பட்ட செய்யுள் இது. அந்த செய்யுள்ள கூட சோகம் பாவனைன்னு யாரு, இதே மகரிஷி உபதேசமுந்தி, இதுல உபதேசமுந்தியார் செய்யுள்ள பாவ பலத்தினால் பாவனா அதீத சத்பாவத்தில் இருத்தலே உந்தி பெற. ஒரே ஒரு பாவம் தான் இருக்கு அவங்களுக்கு. என்ன இருக்கு, என்ன பாவம், இருப்பு பாவம். எப்படி இருக்கும், எண்ணுபவனை பார்க்கும் பொழுது எண்ணுபவன் இல்லைன்னு தெரியும் போது சத்பாவம். பரபக்தி தத்துவம், சரணாகதி தத்துவம் இது உந்தி பெற. பிரபத்தி தத்துவம்னா என்ன அர்த்தம், உபதேச உந்தியார். அதை நம்ம ஒரு காலத்துல பார்க்க போறோம்ல, அப்ப அந்த செய்யுள் வரும். பிரபத்தி தத்துவம், சரணாகதி தத்துவம். நம்ம உடனேவே நம்மளால பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணுபவன் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு எண்ணுபவனே சொல்லிக்கிட்டே பார்க்க முடியல பார்க்க முடியலன்னு, அவன்தான் அவனை தான் பார்க்கறதுக்கு தான் வந்து எண்ணுபவனை பார்த்தல்னு பேரு. அதுவே முடியலன்னு சொல்லும் பொழுது டபால்னு அதுக்கும் ஒரு விடை கொடுத்துருக்காரு பகவான். சிம்பிளி சரணாகதி கேட்டு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அதீத பாவனைன்றது என்ன, பாவனையற்ற தன்மை, பாவனைகளை கடந்த தன்மை. அது பேர் சரணாகதின்னு பேரு. சரணாகதியும் அதீத பாவனையும் ரெண்டுமே வேற வேற கிடையாது. ஆக்சுவலா பிராக்டிஸே வந்து சரணாகதி. சரணாகதிக்கு பிராக்டிஸ் பேரு சோகம் கிடையாது. அப்படி ஆயிடுவேன்றாரு. இதுக்கு தான் நீ அப்படி ஆன, நீ என்ன பண்ண முன்னாடி, நானே 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 சகலமும், நானே அந்த பொருள், நானே அந்த உறவு, நானே அந்த இன்பம் அப்படின்ட்டு நீயே உனக்கு நீயே மயங்கினதுதான். வெளியில இருக்கிற பொருள்ல உனக்கு இன்பமா தெரிஞ்சுது. காணல் நீர்ல நல்லா தாகத்தை தீத்துக்கிற மாதிரி வேற அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்படி எல்லாம் மயங்கினதுதான் உன்னுடைய விழிப்பு நிலை ஆன்மீகம். இதுலேருந்து விழித்து கொள்ள வேண்டிய அந்த செய்யுளை அதுக்கு பொழிப்புரை எழுதினவங்களே என்ன பண்றாங்க, அப்படியே உறுதியா சோகம் பாவனையை பூடின்றாங்க. அவனே நான்ற பாவத்தை பூடி, பாவமே கிடையாது இங்க. பாவமே வந்து பாவனையற்று இருத்தல், அது பேர் சரணாகதியும். கரெக்டா பண்ணோம்னா என்ன, எண்ணுபவனை எனக்கு பார்க்க தெரியலைங்க, அது பேர் தாங்க பார்த்தல் அப்படின்னு பகவான் கிட்ட மாத்திரம் போய் இதை சொன்னார். எண்ணுபவனை பார்க்க போனீங்களா, என்ன நடந்ததுன்னு, இல்லை பா ஒரு செகண்ட் தான் அப்படியே ஆரம்பிக்கிறேன், அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்வாங்க. என்ன ஆகுதுன்னு தெரியாம ஒருத்தர் இருக்கான்ல, அவன் நிஜமாவே அந்த இடத்துல போய் உட்காந்துட்டான்னு வார். அது அவருக்கு புரியாது. அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், எதிர்க்க இருக்கிறவர் தான் உடம்பாவும், அவர் வந்து அதை ஏதோ உள்ளுக்குள்ள ட்ரை பண்றதும் அவரோட உடம்பு மாதிரியும். அகந்த வந்து அங்கேருந்தே படம் போட்டாச்சுங்க, உள்ளேந்து விதையில வந்து விதைக்குள்ள இருக்கிற இதையிலேருந்து அரும்புகள் எப்படி வந்து துளிர் விட போகுது, விதைய மரமாக துளிர்க்க செய்ய போயிருது. அந்த இடத்துலயே நான் அவன் உருவத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. அதை வெளியிலேருந்து இவர் இன்னும் உடம்பா வந்து கேள்வியா கேட்டு, கேள்வி கேட்பவர்கிட்ட என்னமோ நடக்க போறா மாதிரி, உடம்புக்கு ஏதோ நடக்க போறா மாதிரி. ஆன்ம ஞானம் ஆன்மீகம்னாலே உடம்புக்கு ஏதோ நடக்க போகுது. நீ என்ன, உடம்பு தான் பக்தி செய்யுது, உடம்பு தான் கர்மயோகம் செய்யுது, உடம்பு தான் வந்து தானம் செய்யுது, தவம் செய்யுது, உடம்பு தான் தியானம் செய்யுது. இந்த சோகம் பாவனையும் அந்த லெவலுக்கும் கொண்டு போறாங்க, கொண்டு போறாங்க. தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் கடந்த அதீத பாவம், என்ன பாவம் அது, பாவனையற்ற இடம். எனக்கு தெரியல நான் என்ன பண்றேன்ட்டு, கரெக்டா பண்றீங்க, கரெக்டா பண்றீங்க. என்ன, எனக்கு அங்க மறைஞ்சு போயிடுச்சு, ஓடி போச்சு. நானா இருந்த எனக்கு ஏதோ பண்ண ஆரம்பித்தவன் போயிட்டான், ஓடியே போட்டான். ஏன்னா அவனுக்கு இருப்பு இல்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய சாதகம் செய்யப்படும் பொழுது உண்மையான பாவனையற்ற பாவனையே அங்கு சாதகமாக அவன் செய்யும் பொழுது லோக்கல் நான் எப்படி இருக்கும், ஆஃப்லைன்ல இருக்கிற கனெக்ஷன் எப்படி இருக்கும், ஆன்லைனே வந்தாச்சு. நீ புதுசாவே பாரு,
புதுசாவே பரம்பொருளை இம்மிடியட்டா பார்க்கலாம். எண்ணெய் முழிஞ்சு போச்சுன்னா பரம்பொருளோட டைரக்ட் ஆன்லைன். உங்களோட உணர்ச்சி அது இல்லைன்னா, என் உணர்ச்சிக்குள்ள நான் வந்து எந்த தெய்வத்தையும் பார்க்கலையே, ஆன்மாவை எனக்கு தெரியலையே அப்படின்லாம் சொல்றத விட்டுட்டு உணர்ச்சி ஆஃப் ஆகி போச்சுன்னா நீங்க நேரம் ஆன்லைன்ல ஆன்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆன்மாவுக்கு ஆன்லைனை தவிர வேற லைனே கிடையாது. அதுக்கு ஆஃப்லைன்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளை வச்சு ஒரு டூப்ளிகேட் படம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து 750 கோடி மக்கள் மூலமாகவும் அதை வேற ஒருத்தர் நடத்திக்கிட்டு போறாங்க நிறைய பேர். விழிப்பு நிலை ஆன்மீகத்தை அப்படின்னுலாம் அதுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்கு இருப்பே இல்லை. போய் எப்பேற்பட்ட குரு என்ன சொல்லி கொடுக்கட்டுமே, திருப்பி நீங்க உணர்ச்சியா மாறிடுவீங்க. உணர்ச்சி கொண்ட உடம்ப, ஐயோ நான் எனக்கு புரியுதுங்க, தெரிஞ்ச மாதிரி இருக்குங்க, தெரிஞ்ச மாதிரி இருக்குங்கன்னு சொல்லுவீங்களே தூர, அவ்வளவுதான் அப்படி. ஏன்னா அவர் அடுத்த ஆளை கவனிக்கணும் இல்ல, உங்களுக்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியும். பேட்ச் பேட்சா பண்ணிக்கிட்டு போறாரு. குவான்டிட்டி கணக்கு கிடையாது, நம்பர்ஸ் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணுபவன், ஒரே க்ஷணம் பார்க்க இல்லாமல் போதல் ஆன்லைன், சடார்ன ஆன்லைன் பரம்பொருள். என்ன நீங்களே அது அதை மறந்துட்டீங்க. அதனாலதான் இந்த உபாயம் மாதிரி அவர் சொல்ற உபாயம், செயலோட உபாயமே என்னங்க, நீ அப்படி மயங்கி ஏதோ ஏதோ அபியாசம் பண்ணி தான் இப்படி சீரழிஞ்சு ஒயே ஓயாம உணர்ச்சி, அது மேலிட்ட எண்ணங்கள், பிரபஞ்சமே வாழ்க்கை, விழிப்பு நிலையே உண்மை அப்படின்னு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படியே இல்லைப்பா, இதே தான். ஆனா உள்ள எல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்குது. பார்க்க பார்க்க ஆன்லைன் பெருகும். நீங்க நீ ஆஃப்லைனே போக வேண்டாம். நீ பிரபாகத்தன்மையை அடைந்து கொண்டு இருக்கும்போது எதுக்கு பிறந்து பிறந்து போயிட்டு அங்க போய் கஷ்டப்பட்டு தான் வருவேன், கஷ்டப்பட்டு தான் உன் தலையெழுத்து அப்படி இருந்ததுன்னா அப்படிதான் நடக்கும். உன்னுடைய புத்தியில் உள்ள வாசனைகள் உன்னை கீழ்நோக்கி உணர்ச்சி மயமாக ஆக்கி, உன் உடல் மயமாக ஆக்கி, எண்ணங்களாக ஆக்கி, ஆன்மீகத்தை கூட எண்ணம் மூலமா தான் நான் வெல்லுவேன் அப்படின்னா அது வராத, நீ இன்னும் க்ஷீணப்பட்டு போய் கொண்டிருப்பாய். இதுக்கு அப்படி சொல்லப்பட்ட நேக்கம். அந்த சோகம் பாவனையின் திடமானது எப்படி இருக்க வேண்டும் என்பதுக்கு ஒரு உபமானம் கூறுகிறாராம். வேற எந்த உறுதியையும் எடுத்துக்கட்டாக கூறாமல் ஏற்கனவே இவனிடம் அனுபவமாக உள்ள தேகாத்ம பாவத்தின் திடமான உறுதியையே அவனுக்கு நிதர்சனமாக உணர்த்தி அதை போல இந்த உறுதியும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். தேகாத்ம பாவம் அவன் தெரியாம சின்ன பின்னமாய் மாட்டிக்கிட்டு இருக்கான். உடம்பே நானுன்னு மாட்டிக்கிட்டு இருக்கான். உடம்பு நான் இல்லைன்றத வந்து ஒரு குருவானவர் வந்து உணர்த்த அவன் அந்த உபதேசத்தை கேட்டு அவனே நான் அப்படின்னு என்ன அர்த்தம், கொஞ்சம் கூட தோன்றியுள்ளவைகளில் இல்லை என்பதே அவன் உணரணும். ஆனா தோன்றியுள்ளவைகள்ல உணர்ந்ததை போலேயே அதுவும் தோற்றத்துக்குள்ள கொண்டு வந்து நீ உணர்த்திக்கோன்னு அவர் சொன்ன மாதிரி அப்படியே அவருக்கே வார்த்தைகளை திணிக்கிறாங்க. யாரு, ரமண மகரிஷிக்கு இந்த விளக்க உரையில, விளக்க உரையில ரமண மகரிஷி வாயில இவங்களோட இன்டர்பிரேஷன் போட்டு நம்மளுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அல்ல, நல்ல வேலை இதெல்லாம் எடுத்து பாக்குறோம். அப்படிப்பட்ட உறுதியுடன் அந்த தேவனாகிய பரம்பொருளே நான் என்று நீ நிற்பாயாகில். எப்படி இந்த உடம்பே நான் முன்னாடி நின்றுந்தேன், அதுக்கு பதிலா தேவனாகிய அந்த பரம்பொருளே. என்ன பரம்பொருள், எண்ணத்துல இருக்கிற பரம்பொருளா, உணர்ச்சியில இருக்கிற பரம்பொருளா? என்னப்பா இப்படி குழப்பறீங்க, நீங்க பண்ணலாமா இதெல்லாம், நீங்க இந்த மாதிரிலாம் விளக்க ஒரு எழுதலாமா? மக்களை இன்னும் சொல்ல தெரியாமல் அறியாமை களஞ்சியமாக இருக்கிறது விளக்க உரை. நிற்பாயாகில், இதுவரை உன்னை பிடித்து கொண்டிருந்த அகந்தையின் இருள் மடிந்து விடும். இருள் அழிந்த அக்கணமே அருளும் பொங்கி ஒளிரும். எப்படி ஒளிரும், எண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு நீ ஆரம்பிச்சேன்னா எண்ண கூட்டங்கள் பெருகுமே. எண்ணத்தை பிடித்து கொண்டு எண்ணமாக இருப்பவன் அகந்தையாச்சே. அகந்தை இல்லாமல் ஒரு எண்ணம் உற்பத்தி ஆகாதே. நான் பாவம் இல்லாமல், அகந்தைன்றது நான் பாவம், நான் பாவம் இல்லாமல் ஒரு உணர்ச்சி கூட எழாதே. தூக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போதே நான் பாவம் எழுந்த பிறகுதான் உணர்ச்சி எழுந்துக்கும். நான் பாவத்துக்கு தான் உணர்ச்சி, உணர்ச்சிக்கு நான் பாவம் இல்லை.
கோமால இருக்கிறவன் உடம்பு நல்லா இருக்குங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, நல்லா ஆடி ஓடி வேலை செஞ்சு உழைக்கிறவன் கூட அவ்வளோ ஹெல்த்தியா இருக்க மாட்டான். அவனை அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க, பெட்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு கயிறு மாதிரி இருக்கு இதை போட்டுட்டு நல்ல ட்ரிப்ஸ் மூலமாகவும் இது மூலமாக ஆகாரம் போயிட்டு இருக்கும். 30 வருஷம் 35 வருஷம் கோமால இருப்பாங்க. அந்த மாதிரி கதை இல்ல அது. நான் இல்லை, நான் தான் வந்து ஆஃப்லைன் ரெக்கார்டை வந்து ஆஃப்லைனா இருக்கிற இடத்துக்கு தானே அதுக்கு கொண்டு வரோம். ஆன்லைன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு, ஆன்லைன்லயும் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு, உடம்பும் வந்து என்ட்ரி பாயிண்ட்லயே சுவிட்ச் கனெக்ஷன் அடாப்டர் போட்ட இடத்துலயே ஏதோ மிஸ்டேக். ஸோ கரண்ட் நான் மூலமா கரண்ட் வரவே மாட்டேன். ஆன்லைன் கொஞ்சோண்டு ஆஃப்லைன் கூட வரமாட்டேன். அது பேர் தான் கோமா. கோமால அந்த இடத்துல 30 வருஷமா ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்காரு, நல்லா இருக்காரு, உடம்பு சூப்பர். நம்ம கோமாலையா தூங்க போறோம்? பரம்பொருளுடைய சந்நிதி வந்து நம்மை ஆட்கொள்ளுகின்றது. இந்த நான் பாவத்தின் இன்மையை நேரடியாக ஞானமாக புகட்டிக் கொண்டிருக்கு ஒவ்வொரு ஆழ்ந்தவருக்கும் நேரடியான விளக்கம். ஃபர்ஸ்ட் நான் வரணும், அப்புறமா தான் உணர்ச்சி. காலில் கொசு கடிக்கிற உணர்ச்சி கூட கடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது கூட நினைவாக வரும். அதாவது உணர்ச்சியும் நினைவும் பின்னாடி தாங்க வரும். முதல்ல வர வேண்டியது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்தூல உடையே நான், ஸ்தூல உடலையே நான் என்று அபிமானிக்கின்ற, தானாக நினைக்கின்ற நான் பாவம் இறங்க வேண்டும். அதுக்கப்புறம்தான் அந்த தூக்கத்திலேருந்து நீங்கள் வீழ்ச்சிக்கிறது, தூக்கத்திலேருந்து கொசு கடிக்கிறத ஃபீலிங்கில் ஒரு கால் மூலமாக இன்னொரு காலை அப்படியே சுரிந்து கொள்வீர்கள். ஏதான சத்தம் கிட்டதுன்னா கூட நான் பாவம் வரணுங்க, நான் பாவம் திடுக்குறணும். நல்ல எங்கேயோ ஆழ்ந்த இரவு நல்லா அசந்திக்கிறீங்க, திடீர்னு ஏதோ உழுது சமயக்கட்டில், திடீர்னு தூக்கி வாரி போடுறது, தூக்கி யாருக்கு வாரி போட முடியும்? நான் பாவம் உள்ள நுழைஞ்சாதான் மனமும் புத்தியும் அதிர்ச்சி அடையணும், உடம்பும் சேர்ந்து அதிர்ச்சி அடையும். நான் பாவம் அதிர்ச்சி அடைந்தா உடம்பு வரைக்கும் அதனோட எஃபெக்ட் இருக்கும். அவர் தான் கேபின்குள்ள உட்காந்துருக்கிற எம்டி. எம்டிக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வந்ததுன்னா உங்களுடைய 500,000 கோடி எம்பையரான அந்த ஃபேக்டரி பெரிய நிலநடுக்கத்தில் புசக் ஒரே ஒரு ஜர்க்கு கொடுத்தது பூமி, அவ்வளவுதான். உள்ள போயிடுச்சுங்க, காணவே காணும் 500,000 கோடி அப்படின்னா. அங்க அவர் தலைவர் வந்து கேபின்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற, கேபின்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற எம்டி ஆனவர் எங்கேயோ வேற ஒரு தேசத்துல, அங்க அவர் கொலாப்ஸ் ஆனார்னா அதுக்கப்புறம் அந்த 500,000 கோடிக்கு மேல மீதி எல்லாரும் கூட பாதிக்கப்படுவார்கள். சோ எல்லாவற்றிற்கும் காரணம் வந்து நான் பாவம். பகவான் வந்து இப்படி வந்து ஒரு அரியாத்தனத்தின் உச்சியாக இருக்கிறது விளக்க உரை. ஒருவன் இப்படி சொன்னாராம் அவரு நிதர்சனமாக, அதே போலவே இந்த உறுதியும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இது நான் பாவம் போலவே இந்த உறுதியா, பாவன பலத்திலேயே இருக்கணுமா? பாவன பலம்தான் தூங்கத்து போனா ஆளக்காணுமே, 30 வருஷம் கோமால ஆளக்காணுமே. ஒரு இயற்கை சீற்றம் தாபத்திரயங்கள்ல ஒண்ணுத்துல ஃபேக்டரி அப்படியே மண்ணுக்குள்ள போச்சுன்னா, கடல் கொண்டுதுன்னா, ஒரு சுனாமி தூக்கி அடிச்சு உன் ஃபேக்டரியை காலி பண்ணின்னு போச்சுன்னா, அது மூலமா தான் 500,000 கோடி பண்ணியிருந்த திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரி ஆயிடும். உனக்கு அங்கேயே இடிஞ்சு செறிஞ்சு விழுந்துருவல்ல. என்ன நிறைய ஜென்மமா இருக்கு, நிறைய நான்பாவமா இருக்கு. இந்த நான்பாவம் விழிப்பு நிலையில் நிக்கிறதே அந்த ஃபேக்டரியில நிக்குது. இந்த நான்பாவம் இந்த உடம்பாவும் உலகமாவும் சத்தியமா நம்பிக்கின்றது நான்பாவத்து மூலமா தான். அந்த நான் பாவத்தினுடைய லிங்க் லைன் ஆஃப் லைனே ஆன் ஆகாம அவன் ஒரு உணர்ச்சியை உடம்புல ஃபீல் பண்ண முடியாது, ஒரு எண்ணம் அவனுக்கு உற்பத்தி ஆகாது. இப்பே ஏற்பட்ட சயின்ஸ் கிளியரா இருக்கு, பகவான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஆள்பட்டவர் இல்லை. ஒருவன் எதை இடைவிடாமல் தியானிக்கிறானோ அவன் அந்த தியான பயிற்சியின் வலிமையினால் அதுவாகவே தோன்றுவானான். என்னத்த சொல்றது நான், தோற்றம் மறைவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காருப்பா. ஏன்பா இப்படிலாம் விளக்க உரை எழுதி இதெல்லாம் மார்க்கெட்ல சர்க்குலேட் பண்றீங்க? பகவானுடைய செய்யுள் எங்கேயோ இருக்கு, நீங்க எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு எதிரே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதுவேவா ஒரு விளக்க உரையா இருக்கும்?
அனைத்துக்கும் ஆதாரமாய் விளங்கும் ஆத்மாவை ஒருவன் தியானித்து ஃபர்ஸ்ட் செயல் உள்ளது நாற்பது அனுபந்தம் இது உள்ளது நாற்பதுடைய முதல் செயல் என்ன தியானன்ற ஒரு தொழில் மூலமாக இறைவன் ஆழ்ந்தவர்கள் நம்ம தியானமா பண்றோம் பரம்பொருள் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆன்ம நிலை அது அது தியானமா அது அங்க நான் கிடையாது அவ்வளவுதான் இப்ப உணர்ச்சி மயமா ஒரே எல்லார் மனத்திலையும் உணர்ச்சிகளும் உடம்புல உணர்ச்சிகளும் மனத்தில் இருக்கிற உணர்ச்சிகளும் உடைமைகளும் என்ன என்ன என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் கூட்டங்களும் இது பேர் தானே விழிப்பு நிலை வாழ்க்கை இது எங்க அங்க இருக்கு ஆழ்ந்த வர்க்கத்துல அவ்வளவு நாங்க என்ன நீ தினம் மெடிடேட்டா பண்ணிட்டு இருக்க அதாவது ஃபில் அப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த நிலைய வித்வான்கள்லாம் வந்து இந்த டைமுக்கு என்ன இந்த 20 மினிட்ஸுக்கு யாருமே இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை இதுவும் இல்லை சரி நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு வாப்பா மிருதங்கத்தை எடுத்துக்கிட்டு வா வயலின் எடுத்துக்கிட்டு வா வாசி உட்காந்துக்கிட்டு வாசிக்கணும் அந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிருக்காங்களே லைன்ஸை லைன்ஸை ஃபில்அப் பண்றதுக்கு விளக்க உரை ரன்னிங் ட்ரை போல் இருக்கேன் ஒருவன் எதை இடைவிடாமல் தியானிக்கிறானோ தியானமா பண்ண சொன்னார் உள்ளதலது உள்ள உணர் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலைவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர் உள்ளபடி உள்ளதே உள்ளல் தூக்கத்துல எப்படி கிடக்கு தியானமா பண்ணிக்கிட்டு இருந்த நீன்றதுதான்ப்பா பெரிய தடை நீ தியானம் பண்ண ஆரம்பிச்சேன்னா இன்னும் பெருசா விழிப்பு நிலை ஆன்மீகத்தை ஆரம்பிக்கிறப்பா பாவன மலையை கொண்டு வரப்பா தயவு செஞ்சு தியானம் செய்யாதீர்கள் தியானம் செய்வ நினைப்பவனை நினைப்பு தான் தியானம் செய்ய போகுது திங்கரா நினைச்சுக்கிட்டு தியானிப்பவனா தன்னை மாத்திக்கிட்டு அந்த வேஷம்லாம் கட்ட விடாதீர்கள் தியானம் தியானம்ன்ற வேஷத்தை கட்டி கொள்ளாதே யாராவது உங்களுக்கு தியானம் கத்து கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு கேளுங்க எங்கிட்ட தியானிப்பவன் வந்து ஆக்சுவலா அவனுடைய தன்மையை எனக்கு எடுத்து சொல்லிடுங்க அவன் உணர்வுல இருந்து வரானா என் உடம்புல இருந்து வந்தவனா என் எண்ணமா என் உணர்ச்சியா என் உடம்புனுடைய உணர்ச்சிகளா என் உடம்பை இருப்ப என் பெயரை வச்சுக்கிட்டு நான் நிரப்பியிருக்கேன் நான் என்ன சோன்னு வச்சிருக்கேன் இவன் போய் தியானம் பண்ண போறானா இல்லாட்டி எண்ணத்துல இருக்கிற ஏதோ ஒன்றும் புரியாத தன்மைகள் அறியாத தன்மைகள் இவைகள்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கே தியானிப்பவனா மறப்போகுதா இல்லாட்டி உணர்ச்சிகள்ல ஒன்று வந்து இவைகளுக்குள்ளேயே என்னத்தையோ பண்ணி அது பேர் தியானம்னு சொல்லி அவனை தியானம் பண்ணுவனா செய்ய போகுதா ஆக்சுவலா நீங்க எனக்கு தியானம் கத்துக் கொடுத்துருக்கீங்க யார் கத்துக் கொடுத்தாலும் தயவு செஞ்சு அவங்க கிட்ட முதல் வார்த்தை இதை கேளுங்க எங்கிட்ட தியானம் பண்ண போகிறவன் யார் நீங்கள் தியானம் உங்ககிட்ட தியானம் பண்ணி கொண்டிருப்பவர் யார் இது மூலமா நீங்க என்ன அடைந்தீர்கள் நீங்க என்ன பார்த்தீங்க என்ன உணர்ந்தீங்க என்ன நடந்தது உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு உங்களுடைய நான் பாவத்துக்கு ஈகோக்கு என்ன நடந்தது உங்களுடைய எண்ணம் இப்போ வந்து அகந்தை சம்பந்தப்பட்டதா உணர்ச்சி சம்பந்தப்பட்டதா உடல் சம்பந்தப்பட்டதா இந்த சொல்லி கொடுக்குற ஆசிரியனா நீங்க மாத்தினா அந்த சம்பந்தப்பட்டதா பணம் வாங்கினீங்களா அது சம்பந்தப்பட்டதா எந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய நான் இருக்குப்போ நீங்க வந்து எனக்கு இது சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு பச்சையா ஓப்பனா கேளுங்க அதனாலதான் தியானம் தயவு செஞ்சு செய்யாதீங்க நம்ம சொல்றது வந்து தியானம் கிடையாது நிஜமாகவே சும்மா இருத்தல் நிஜமாகவே சும்மா இருப்பவன் கூட ஒருத்தன் இல்லாம அப்படியே இருத்தல் ஏன்னா எங்கேயுமே எதற்குள்ளேயுமே ஒரு தனி அறிவு இங்க இல்லை அதனாலதான் உள்ளபடி உள்ளதே உள்ளமேனும் உள்ள பொருள் உள்ளல் எவன் கேட்கிறார் உள்ளல் எவன்னா என்ன தியானிப்பவன் எவன் கேட்கிறார் உள்ளம்னா என்ன மனத்துக்கு தானே தியானம் எண்ணங்களுக்கு தானே தியானம் எண்ணத்துல ஒண்ணுதானே தியானிப்பவன் சோ உள்ளம்னு வச்சுக்கிட்டு இருக்கிற மனம் படைச்சவன் உள்ளமேனும் உள்ள பொருள் மனம்ன்ற ஒன்ன வச்சிட்டு இருக்கிற மனத்துக்குடைய ஒரு அதிபதி போல இருக்கிறவன் உள்ளல்னு சொல்லப்படுகின்ற அந்த தியானத்தை எவன் பண்றான் உள்ளது நாற்பதுனுடைய முதல் மங்கள வெள்வா நம்ம கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் கால தேசங்கள் இதெல்லாம் பொய்க்காலங்கள் நம்மளுடைய நம்மளுடைய வயதும் பொய் சாப்பாட்டுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தான் இந்த டைம்
விழிப்பு நிலையில. மற்றபடி உள்ள ஆழ்ந்தவர்களுக்கு என்ன டைம், ஒரு டைமும் கிடையாது. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற அதை கடந்த பெரிய பொருள் அது. அந்த பொருளுக்குள்ள உள்ளம்னு ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளல், உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளல்லே தான். உள்ள பொருளை அதை தியானிப்பவன் எவன், அதுதான். அப்படின்னா என்ன, முதல்ல கண்ணை தரன்றார். கண்ணை மூடி நீ தியானம் எதிர்க்க உட்கார, மங்கள வெண்பா முதல் பாட்டு. அப்படி சொன்னவர் இப்படி சொல்லவில்லை. இவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன், ஒருவன் எதை இடைவிடாமல் தியானிக்கிறானோ அவன் அந்த தியான பயிற்சியின் வலிமையினால் அதுவாகவே தோன்றுவானாய். அவனுக்குள்ள அவன்தான் ஏற்கனவே சின்ன பின்னமாய் ஏகப்பட்ட நான்களோடு சுத்திக்கிட்டு இருக்கானேங்க. அவனை ஏங்க இப்படி எல்லாம் குழப்புறீங்க. அனைத்துக்கும் ஆதாரமாய் விளங்கும் ஆத்மாவே ஒருவன் தியானித்து உணர்ந்து அதுவாக நிற்பானாகில், பேசிக்கிட்டே போறாங்க, அவனுடைய அகந்தை அந்த கணமே சிதைந்து விடும் என்பதை. அத்தேவாய் நிற்கில் சிதையுடல் நான் எனும் அவித்தை சிதையும் அன்றே, அப்பவே சிதைஞ்சிருமா. இது பொய் அகந்த. என்னைக்கா என்னைக்கோ அவன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, இது இந்த சோகம் பாவனை என்று உறுதியாக கூறுகிறார். அவரா கூறினாரு எல்லாம் நீங்க, அவர் பேர்ல போட்டு அடி காந்தி கணக்குன்னு வாங்கல, அடி நிமித்திட்டாங்க பகவான் ரமண மகர்ஷிய. நினைத்ததை நினைத்தபடி அடைய செய்யும் பலம் பொருந்திய சங்கற்ப சித்தி அடைவதை நீக்கி திருப்பி அப்படியே அதுக்கு மாற்றான். என்னங்க இது, ஒரே பல்ட்டியான பல்ட்டியா இருக்கு, ஒரே ஒரு செய்யுள்ள. அடுத்தது நினைத்ததை நினைத்தபடி அடைய செய்யும், அதாவது நம்ம வந்து ஒரு அவனுத்தான் ஆசைப்படுறோம். ஆசைப்படுவது எது, எண்ணம் மூலமா தானே ஆசைப்படுறோம். நம்மளுக்கே எண்ணுபவன் நானே தான் எண்ணுபவன், ஆசைப்படுபவனும் நானே, ஆசையும் எண்ணமே, ஆசைப்படுபவனும் எண்ணமே, ஆசைப்படும் வஸ்துவும் ஒரு எண்ணமே அப்படின்னுலாம் முப்புடிகளா இருக்கிற அத, இது ஒரே ஒரு பொருள் தான் நம்ம கிட்ட இருக்குது மனம். அதுவே வந்து ஆஃப்லைன் பிரபஞ்ச மனம்னு சொல்றோம். அதை மாதிரி அது பலம் பொருந்தியதான். நினைத்ததை நினைத்தபடி அடைச்சியும் பலம் பொருந்திய சங்கற்ப சித்தி அடைவதை நீக்கி, அதாவது நினைத்தல் மூலமாக நீங்க பொருளை அடைவதை, மேஜிக் போல நீங்க அப்படியே உட்காந்துட்டு ஆண்டவா எனக்கு அது கொடு, ஆண்டவா எனக்கு அதை கொடுன்னு அப்படின்னு நீங்க அப்படியே சங்கற்பம், டிட்டர்மினேஷன், நினைச்சி நினைச்சி அதான் அது இந்த தவம், மேஜிக்கு பண்ற தவம் போல அப்படி பண்ணி பண்ணி அடைவதை நீக்கி நினைப்புக்கு காரணமான இச்சையற்று இருப்பதே பூரண சித்தியாகும். அந்த நிலையே பூரண ஞானமும் ஆகும். நினைப்புக்கு காரணமான இச்சை, திருப்பி நினைப்புக்கு காரணமான இச்சை எதனால வருது, அட்டத்தானப்பா அதியோளந்தமா சொல்றாரு. தனியா ஒரு நானே இல்லை, எந்த உடல்லையும் எந்த மனத்திலையும் சிந்திப்பவன் கூட இல்லை, நினைப்பவன் கூட இல்லை. அதை நீ ஒழிக்கவே வேண்டாம், இல்லைன்றது பார்க்கணும். அந்த சங்கற்பம், அதாவது இச்சைக்கு ஆட்படுபவனே நீக்குதான், ஆசைப்படுபவனே நீக்கி அந்த ஆசைப்படுபவனுக்கு காரணமா இருக்கிற அந்த இச்சா சக்தியா காரணமான இச்சையற்று, இச்சை திருப்பி ஆசைப்படுபவன் தானப்பா ஆசை. ஆமா ஆசைப்படுவன், ஆசைப்படுறனே தெரியலையே, உடம்பாவே வந்துட்டானே நானுக்கு இப்ப உபதேசிக்கிறாங்க அவங்க, புரியுதுங்களா. திருப்பி திருப்பி இவங்களும் விழிப்பு நிலை ஆன்மீகத்தை கொண்டு வந்து ஃபுல்லா புஸ்தகத்துக்கு நடு கூடத்துல வச்சிருக்காங்க, பகவான் சந்நிதியிலேயே வச்சிருக்காங்க. ஐயோ கொடுமை. அந்த நிலையே பூரண ஞானமும் ஆகுன்றாங்க. அபியாச பலத்தினால் திருப்பி பாத்தீங்களா, அபியாசம்னா என்னதுங்க, பிராக்டிஸ். ஆன்மானுபவம் ஏற்படும் அபியாச பலம். அபியாசம் செய்பவன் யாரு, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சிவபெருமான் முதற்கொண்டு பகவான் ரமண மகர்ஷி வரைக்கும் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளல் எவன், எவன்பா தியானிப்பவன் உன்கிட்ட, மனத்தை வச்சுக்கிட்டு அந்த எண்ணங்களை வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற ஆசையெல்லாம் நீக்கிக்கிட்டு நீக்கிறவனே ஆசையினால் உற்பத்தியானவன் தானப்பா. சூரியனோட கிரணம் வந்து தன்னைத்தானே நீக்கிக்குமா, சூரியனே நீக்கிடுமா, வேற மற்ற கிரணங்களை நீக்குமா, முழுமையான இதுவா இருக்கு. அபியாச பலத்தினால் ஆன்மா அனுபவம் ஏற்பட்டவுடன் அந்த அனுபவம் இப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ள விரும்பும் முதல் விருத்தியாக ஜீவபோதம் தலையெடுக்க விடாமல் உள்ளமெனும் ஞான கடலில் அமிழ்த்தப்பட்டு விடுவதால் சிதையுடலை நான் என்று சொல்ல யார் மிஞ்சுவார். இத வந்து பிரபுலிங்க லீலையில் இருந்த பாடல்களின் கருத்தை தழுவி ஸ்ரீ பகவானால் இயற்றி அருளப்பட்ட தமிழ் பாடலாகும். அதாவது பகவான் வந்து ஒரு பாடலை எடுத்து அவர் எழுதியிருக்கலாம்,
ஆனா இவங்க கொடுக்கிற இன்டர்பிரிட்டேஷன்ல அவரை வந்து சின்னாபின்னமாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து தியானம் செய்யாதீர்கள், நல்லா ஓப்பனா சொல்றேன். நீங்க பண்றது என்ன, அலர்ட்டா இருந்துகிட்டே இருக்கும். யார் எதிரி, நான்பாவமே எதிரி. அவன் உட்காந்தா நல்லா பண்ணுவான், வச்சு பண்ணுவான், அவங்கள வச்சு தியானம் பண்ணி உங்களை ஊசி கட்டிடுவான். தியானத்தினால ஒன்னும் அடைய முடியாது. ஏன்னா தியானிப்பவன் பொய்யன், அவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்க முழுமையான விடுதலை. விழிப்பு நிலையில எந்தவித சாதகனும் இல்லை, வாழ்பவனே தனியாக வந்து பழைய பதிவுகள் ஆஃப்லைன் ரெக்கார்டு போல நம்ம தனித்தனியா நிறைய வீடியோஸை எஸ்டி கார்டில் வச்சுக்கிட்டு, மெயின் சிம் கார்டே இல்லாம ஒரு மொபைல வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம அருந்து தொங்குறோம். ஆன்மாவனோட கனெக்ஷனே இல்லாம அருந்து தொங்குறோம். ஒரு குரு, உணர்ந்த குரு இருக்கும் பொழுதுதான் இவ்வளவு தெளிவாக உணர்ந்த குருன்றது அவ்வளோ பெரிய பவர். எவ்வளவு காலத்தை கழித்திருக்கக்கூடும் நீங்கள் இந்த தியானம் கற்பிப்பவர்களிடம். பணத்தையும் காலத்தையும் உங்கள் சக்தியையும் அலைச்சலையும் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு என்ன நடந்தது, நீங்களே அப்பொருளாக இருப்பதை நீங்களும் மறந்துவிட்டு அவர்களும் இன்னும் இன்னும் பொழிப்புற. இந்த புத்தகத்திலேயே பொழிப்புறன்னா அப்புறம் வேற என்னங்க வேணும். ரமண 108 விளக்க உரையே இப்படி இருக்குன்னா, ஒரே இஷ்டத்துக்கு விழிப்பு நிலை ஆன்மீகத்தை கொண்டு வந்து புகுத்தி இருக்காங்கன்னா தியானம் பண்ணுங்கன்ற லெவல்ல. தயவு செய்து 24 மணி நேரமும் தனியாக ஆன்ம ஞானம்னு ஒண்ணுமே கிடையாது. ஆன்மான்னு தனியா ஒரு பொருளே கிடையாது. என்னிடம் என்னுடைய எண்ணுபவன், நினைப்பவன், சிந்திப்பவன், ஆன்மீகம் தேடுபவன், நாத்திகம் என்று கருத்து கூறிக்கொண்டிருப்பவன், அப்படியெல்லாம் இருப்பவர்கள் உண்மையில் கிடையாது. அது உடம்புலையும் கிடையாது, எண்ணத்திலையும் கிடையாது, உணர்ச்சியிலையும் கிடையாது, அகந்தையா ஒண்ணுமே கிடையாது, பிரபஞ்சத்திலையும் அறியாம கிடையாது. எல்லாம் ஆன்ம பொருள்ல இருக்கு. பழிச்சுன்னு தெரியும், விழிப்பு நிலை பூரா இது தெரியும், உங்களுக்கு உள்ளேயும் தெரியும். நான் இல்லாம இது ரெண்டுமே ஒரு சேர சித்திக்க வெறுமனே சும்மா இருத்தல், தெரிஞ்சு சும்மா இருத்தல். அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், ஆழ்ந்த வரக்கத்துல சர்வசாதாரணமாக தியானம் செய்யாமலேயே மெய்ப்பொருளாகவே கடவுளர்களாகவே பரம்பொருளர்களாகவே நாம் அங்கு ஆன்ம பொருளாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுதான். அதை எடுத்து எழுந்த உடனே உட்காந்துக்குங்க, அப்படியே உட்காந்துக்குங்க. தலையை மாத்திரம் சாய்க்காம வெறுமோ உட்காந்துக்கிட்டு தூங்கி வழிஞ்சாலும் பரவாயில்ல, அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்குங்க. உங்களுக்கு தெரிய வரும், உள்ள ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு ஆகும் பொழுது ஆன்ம பொருள் வந்து தான் உணர்த்துறது. வெளியிலேருந்து என் மூலமாக உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. உள்ளே உங்களை தானாக மாற்றும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஏன்னா அந்த பொருள் நீக்கமர அது ஒன்றுதான் இருக்கின்றது. அதற்கு வந்து அந்த லட்சணம் கர்ப்பகிரகம் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்த முடியும் உணர்ந்தவரால். உண்மையான கர்ப்பகிரகம் இது. அது எது, உன்னுடைய ஹிருதயமே. அதுதான் குகேசன், ஏத்தப்பட்டோன் குகேசன்ற அந்த செய்யுளினுடைய அர்த்தம் வந்து நீங்கள் தான். குகையில் வாசம் செய்யும் அந்த சர்வேஸ்வரன் ஆன்ம பொருள் நீங்கள் தான். இதயம் என்பது என்ன, சும்மா விருத்தல், ஆழ்ந்த வர்க்கம். அவ்வளவே. இது முடிஞ்ச உடனேயே நீங்கள் வந்து இது பண்ண ஆரம்பிச்சுடலாம். கண்களை மூடி மெடிடேஷன் ஆரம்பிச்சுருங்க. மெடிடேஷன்னா திருப்பி தியானம் இல்லை, சும்மா இருத்தல் ஆரம்பிச்சுருங்க. சொல்லற சும்மா இரு கண், விசார தியானம்னு வேணா சொல்லலாம். என்ன சொல்றது, கண்ணை மூடினா தியானம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால தான் சொல்லப்படுது உபச்சார வார்த்தை விசாரம். உள்ள வந்து வெறும் பார்வை, வெறுமனே அலர்ட்டா ஒரு செக்யூரிட்டி கார்டு வெறுமா உட்காந்துருக்கா. இருட்டா இருந்தாலும் உட்காருங்க, எண்ணம் வந்தாலும் உட்காருங்க, எண்ணத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்காதுங்க, உணர்ச்சியோட ஐடென்டிஃபை பண்ணிக்காதுங்க. இது பேர் விசாரம், பேர் ஈஸி 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 ஈஸி. ஒரு நொடிக்கும் குறைந்த காலத்தில் பொருள் மயமாகவே நாம் ஆகிவிடும். அதுதான் குகை, அதுதான் இதயம். அதில் ஏத்தப்பட்டவன் எவன், அவன் பெரும் பொருள், ஆன்ம பொருள். இதை தான் முதல் மங்கள வெண்பாலேருந்து இந்த வெண்பா வரைக்கும் இன்னும் போக பார்க்க போகிற அத்தனையிலையும் பகவான் அறுதியாக தெரிவித்துக் கொண்டிருப்பார். நாம் உணர்ந்து தெளிவோம், வாழ்வோம் அம்மயமாக. இத்துடன் நான் முடித்துக் கொள்ளுகிறேன். நாளைக்கு நீங்க வந்து மதியம் 12 மணிக்கு அருணாச்சல அக்ஷரமண மாலையில் சந்திப்போம். அண்ட் ஆல்சோ எஸ்டர்டே வி ஹட் ஸ்டார்டட் எ நியூ சேனல் அண்டர் த டைட்டில் ரமணன் ஆன்சர்ஸ். யூடியூப்ல ஆஸ் வெல் ஆஸ் இன் ஃபேஸ்புக் வி ஹவ் கிரியேட்டட் எ பேஜ், வி ஹவ் கம் அப் வித் எ நியூ பேஜ். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர்,
to all of the humanity, நீங்கள் ஃபஸ்ட்டு கழியுங்க, நீங்கள் அனுபவிங்க உண்மை பொருளை, சத்தியத்தை. ஸோ அதில் வந்து இங்கிலீஷ்லேயே கம்ப்ளீட்டாக சத்சங்கங்கள் வரப்போகிறது. ஏன்னா அந்த பாப்புலேஷனுக்கும் அவர்களுக்கும் இப்பேற்பட்ட அரிய ஆன்மன் ஞானம் வந்து சென்றடைய வேண்டும் என்பது தான் வந்து இங்கே இருக்கும் அனைவரும் விரும்புகின்றார்கள். அதனாலேயே இதுவும் நேற்று துவக்கப்பட்டது. நீங்களும் வந்து அதிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் கேளுங்க, எல்லாருக்கும் தெரிவிங்க. ஜஸ்ட் பி சத்சங்ஸ், ட்ரான்சண்டின் அண்ட் இது ரமணன் ஸ்பீக்ஸ், ரமணன் ஆன்சர்ஸ், போத் இன் ஃபேஸ்புக் ஆஸ் வெல் அஸ் இன் யூடியூப். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக நீங்களே அந்த பொருள், இதை சத்தியமாக, திடமாக, உணர்வு ரூபமாக, எண்ணமற்று, உணர்ச்சியற்று, உணர்வு ரூபமாக உணருங்கள். நல்லது. நாளை மதியம் சந்திக்கும்.